மார்னிங் எழுந்த உடனே ஜாகிங் போகிறது நல்லது. என்ன எழுந்திருக்க தான் முடியல? ஓ, இங்கே நிறைய பேர் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்? சரி கேட்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? செம்ம ஜாலியாக இருக்கீங்க. ஆமாம், டுடே மார்னிங் எங்கள் ராக் ஸ்டார் ஆண்டனி வரப்போகிறாரு. ஓ நைஸ், நானும் உங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாமா ப்ளீஸ்? நீயா? ஆளப்பாரு பணங்கொட்டைக்கு பணியில் விட்டுட்ட மாதிரி பேசாமல் போயிடு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் உங்கள் குரூப்பில் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். டேய், என்ன தைரியத்தில்டா வந்து என்கிட்ட கேட்குறா? எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமாடா உனக்கு? பேசாமல் போயிடு, அடி வாங்காத பூ. கைஸ், அங்கே பாருங்க, ராக் ஸ்டார் வந்துட்டாரு. தேவையில்லாமல் இவன்கிட்ட பேசி நேரத்தை கழிக்க வேணாம், வாங்க போகலாம். ஏய், ராக் ஸ்டார் வந்துட்டாரு, இன்னைக்கு நம்ம மாஸ் காட்டலாம். வாவ், ராக் ஸ்டார் செம்ம ஸ்டைலாக இருக்காரு, அவரோட எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சார், என் கூட ஒரு செல்ஃபி சார். சார், என் கூட ஒன்று. சார், என் கூட ஒன்று. டேய், நீனும் இங்கேருந்து போகலையா? இப்போ நான் அடிச்சு பார்த்தீங்கடா. ஆலப்பாரு, ஏன்னா நீனும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. டேய், நேற்று இவங்க கிட்ட பேசும்போது இவங்க நம்மளை மதிக்கவே இல்லை, இருந்தாலும் இன்றைக்கி எப்படியாச்சும் பேசி ஃப்ரெண்ட் ஆகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, யார்? ஹாய்ங்க. டேய், நீயா? நான் நேற்று தான் அடிச்சு விரட்டணும், இன்றைக்கி எந்த தேதியில் அடங்கி வந்திருக்க? இல்லைங்க, உங்ககிட்ட சாரி கேட்டு அப்படியே உங்க கூட ஃப்ரெண்டாகலாம்னு நினச்சி வந்தேங்க. நீ எங்கள் கூட ஃப்ரெண்டா? சும்மா காமெடி பண்ணாரா? டேய் டேய், ராக் ஸ்டார் வந்திருக்காங்க எல்லோரும், வாங்க என்ஜாய் பண்ணலாம். ராக் ஸ்டாரோட இன்றைக்கும் செல்ஃபி எடுக்கலாம், மாஸ் காட்டலாம். நான் யாருன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியலை, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவாங்க. டேய், நீ இங்கே வந்ததே தப்பு, இல்லை ராக் ஸ்டார் வேற ஃபோட்டோ எடுப்பியா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா. டேய், எப்படியோ உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், நான் யாருன்னு தெரியாதனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. நான் யாருன்னு காட்டுறேன். வா நண்பா. நண்பா, உனக்கு என்னாச்சு? அவங்க உன்னை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, நீ அமைதியாகவே இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லை நண்பா, நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் தான் நினச்சேன், பட் அவங்க என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் யாருன்னு காட்டுறேன் அவங்களுக்கு. காய்ஸ், இங்கே பாருங்க, வேற லெவலில் சீனா ஒருத்தர் வந்திருக்காரு, ஒருவேளை ஒரு ஹீரோவாக இருப்பாரோ. சார், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சார், நீங்க வேற லெவலில் இருக்கீங்க சார், மாஸ்ஸாக இருக்கீங்க. சார், நானும் உங்க கூட ஒரு பிக் எடுத்துக்கலாமா? சார், ஏன் கூட ஒரு செல்ஃபி? சார், ஏன் கூட? ஹாய் சார். யார் சார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே, பார்க்கறக்கு வேற ரொம்ப மாசா இருக்கீங்க, யார் சார் நீங்க சொல்லுங்க. என்னையா யாரும் தெரியல, நான் தான் டிஜி அலா. நீங்க என்னை விரட்டி அடிச்சீங்கள, அவன் தான் நான். நீங்க தான் அவனா? சாரி சார். எளிமையா வந்தா விரட்டி அடிப்பீங்க, மாசா வந்தா தூக்கி வச்சுப்பீங்களா? உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறனாலாண்டி பல பொண்ணுங்களை கெட்ட பேரு. போ, இனிமையாவது எல்லாரையும் சமமா மதிக்கப்பாரு. இது உனக்கு மட்டும் இல்ல, சுத்தி உள்ள எல்லாருக்கும் பொருந்தும்.
இந்த மாதிரி நண்பா சாக்கு கொடுக்கணும். சூப்பர், அருமையா பண்ணீங்க. தேங்க்யூ நண்பா.